அழமையிலக்கா காரசாரமான மசாலா சுண்டல் சூப்பராக இருந்ததுக்கா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது அதான் சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன்க்கா எப்படிக்கா செஞ்சீங்க ஈஸியாக செஞ்சிடலாம் முடியுமா வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி கருப்பு கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் அவிச்சு எடுத்து வச்சுட்டு தாளிக்க வேண்டியதான் கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை மூணு பொடியான இருக்க பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொதுசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் நம்ம வீட்டில் சிக்கன் பொடி மட்டன் பொடி இல்லை கரம் மசாலா ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோ கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசலை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அவிச்சு வச்ச கொண்டக்கடலை சேர்த்து மசாலாவும் கொண்டைக்கடலை நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கிளறு கிளறிட்டு உனக்கு தேங்காய் பூ வேணும்னா சேர்த்து கிளறி கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இல்லை எனக்கு தேங்காய் பூ வேணான்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே போட்டு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ஸு இல்லை காலைல டிஃபனுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்டாப்பால் கூட கொடுக்கலாம் சூப்பரா இருக்க முடியுமா என்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது காரம் மட்டும் கம்மியாக சேர்த்து செஞ்சால் சூப்பராக சாப்பிடுவாங்க இப்படி தான் நான் செஞ்சேன் எங்க வீட்டுல எல்லாமே சாப்பிட்டாங்க சூப்பரா சொல்லி அதான் உனக்கு ஒரு டப்பால போட்டு கொடுத்தேன் நீ நல்லா சொன்னேன் மசாலா சுண்டல் எந்த வீட்டிலையும் வரக்கா